எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாட்டுக்கு முக்கியமான ஒரு விஷயம் கூட வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வந்து பல கோடிகள் வந்து செலவு பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி பேனர் ஏற்றி ப்ரோமோ கொடுத்து ஆடு கொடுத்து இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணால் தான் போய் ரீச் ஆகுது. அது கூட பாதி பேருக்கு ரீச் ஆகுறதில்ல. ஆனால் அது என்னை பற்றின ஒரு விஷயம்னா அது ஓவர் நைட் வந்து வைரல் ஆகுது அப்படிங்கிறது பெருமைப்பட வேண்டிய விஷயம் சில இடத்துல நினைக்கும் போது, சில இடத்துல வந்து அது துயரமாக கூட இருக்குது. பட் அதுக்கு முக்கியமான காரணம் மக்கள் என் மேலே வச்சுருக்கிற அக்கறையும் அன்பும் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. இப்போ கூட இந்த பதிவு வந்து நான் ஆக்சுவலி எதுக்காக பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். விடிய காலையில் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்திருந்தேன். கலக்க போவது யார், நடிக்க வேண்டிய சூழ்நிலை, சிரிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் இப்போது கிடந்த சில நாட்களாக. அந்த சூழ்நிலையில் ஒரு சிரிப்பு நிகழ்ச்சியில் போய் ஜட்ஜாக உட்காந்து காமெடி பண்ணி சிரிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். நேற்றுக்கு ஃபுல் டே டில் மிட் நைட் விவர் ஷூட்டிங். ஆனால் அது வந்து ஒரு கலைஞனுக்கு என்றைக்குமே அந்த கர்ஸுங்கிறத விட ஒரு ஒரு புண்ணியம்னு ஒரு ஒரு பெரிய ஒரு பிராப்தம்னு கூட சொல்லலாம். யூனோ த ஷோ மஸ்ட் கோ ஆன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு ரொம்ப ஒரு ஆழ்ந்த ஒரு மனவேதனையில் இருந்துட்டுருக்கிற நேரத்தில் நிறைய மீடியாவில் வந்து தப்பு தப்பாக நியூஸ் பரவிட்டு இருந்துச்சு. என்னையும் பீட்டர் பாலியும் சேர்ந்த ஒரு பிரச்சனை அப்படின்னு. அதை கலப்புறவங்க யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். அதை பற்றி எனக்கு எந்த ஒரு கமெண்ட்ஸும் கிடையாது. இந்த பதிவு கூட நான் வந்து காலையில் ட்விட்டரில் போட்டதுக்கு காரணம், என் மேலே அக்கறை கொண்ட நிறைய பேர் எனக்காக வந்து மெசேஜ் பண்ணதும் என்னை வந்து கேட்டுக்கிட்டதும் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கேன்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான். ஏன்னா இதாக இவ்வளவு தூரம் இந்த வருஷம் வந்து நிறைய விஷயங்கள் ஸ்ட்ராங்காக ஆஸ் யூஷுவல் போல்டாக நான் நின்றுருக்கேன். ஸோ நம்மளோட தோல்வியை ஒத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய கட்ஸ் வேணும். அதுக்கு வந்து அதை நான் வந்து பெருமையாக தான் நினைக்கிறேன். ஐ ஆம் ரெடி டு ஃபேஸ் தட் ஆல்சோ, ஈவன் மை ஃபெயிலியர் வெரி பாசிட்டிவ்லி. காலையில் போட்டு கிளாரிட்டியாக எதுவும் உங்களுக்கு சொல்லலை, ஆனால் அதுலேருந்து ஸ்பெக்குலேஷன்ஸ் நிறைய மெசேஜஸ் எனக்கு வர்றதுக்கு, நீங்கள் சேஃபாக இருங்க, அவ்வளோ அன்போட குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க, நீங்கள் எதுவும் தவறான முடிவு எடுத்துடாதீங்க. நிறைய பேருக்கு வந்து அதாவது விரக்தியின் உச்சக்கட்டத்தில் நான் இருக்கேங்கிறது புரிஞ்சிருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு நான் வந்து ஒரு லவ் காமிச்சிருக்கிற ஒரு இடத்துல வெளிப்படையாகவே நான் வந்து பேசியிருக்கேன், எழுதியிருக்கேன் புகைப்படங்களால். எதுனாலும் நான் எதிர்த்து நின்றுருக்கேன், இந்த உலகத்தையே எதிர்த்து நின்னேன். அவருக்கு அகேன்ஸ்டாக வந்து பேசினவங்களை எல்லாரையும் வாய் அடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து எதிர்த்து நின்றுருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் என்னோட கணிப்பு சரியா இல்லையோ அப்படின்றத வந்து தாண்டி அவங்க என் மேலே அக்கறை வச்சுட்டு எழுதினாங்க. ஸோ இது இந்த பதிவு என்னை பற்றி வருத்தப்படுறவங்களுக்கும் என்னை பற்றி அக்கறை கொண்டவர்களுக்கு மட்டும்தான், ஹேட்டர்ஸ்க்கு கிடையாது. பிகாஸ் ஆக்சுவலி ஐ டோன்ட் கேர், தே வில் ஹேட் எவ்ரி திங். ஸோ என்னால் அவங்கள திருத்த முடியாது. உண்மையாக சொல்லணும்னா நான் காதலிச்ச ஒருத்தரையே என்னால் திருத்த முடியலன்னும் போது, எனக்கு தெரியாத முகம் தெரியாத அவங்க முகம் தெரிய எதுவுமே தெரியாத ஒருத்தர், அவங்க புத்தியோடு இருக்காங்களா இல்லையான்னு கூட நமக்கு தெரியாது, அவங்கள என்னால் திருத்தவே முடியாது. நான் அந்த வம்புக்கும் வரல. எனிவே, கம்மிங் டு த பாயிண்ட், எஸ், கடந்த சில நாட்களாக வந்து எனக்கும் பீட்டர் பாலுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இது வந்து இதுக்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து அவரை சந்திக்கும் போது அவர் வந்து ஒரு பேச்சுலர் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருந்தார், தனியாக தான் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட நான் ஆஃபீஸ்க்கு போயிருக்கேன், அவர் தங்கியிருந்த வீட்டுக்கு போயிருக்கேன். ஸோ கண்டிப்பாக என்னை ஏமாத்தலை, அவர் சிங்கிளாக இருக்காருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் நான் பழகினேன். ஃப்ரெண்ட்ஷிப்பை மீறி காதல்னு வரும்போது, ஸோ இன்னொருத்தரோட கணவர் அப்படின்னு தெரிஞ்சிருந்தா என் குழந்தைங்க மேலே சத்தியமாக எனக்கு அப்படி ஒரு எண்ணம் கூட வந்து வந்திருக்காது. நிறைய ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சி செய்கிறாங்க. இந்த உலகத்தில் பெண்களை ஏமாத்துறாங்க, ஏற்கனவே திருமணமானவங்க பெண்களும் ஏமாறுறாங்க. ஸோ
அப்படி ஒரு சிச்சுவேஷனில் நாங்கள் அதை பற்றி பேசலை, சிங்கிளாக இருக்காருன்ற நம்பிக்கையில் இருந்தேன். ஸோ என்னை ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கேட்கும்போது ஒருத்தர் ஆல்ரெடி மேரிடாக இருக்கிறவங்க எதுக்கு கேட்பாங்க அப்படின்ற ஒரு விஷயந்தான். அதனால் நான் பெருசாக ஒன்றும் டிடெக்டிவ் விச்செல்லாம் வந்து விசாரிக்கலை. ப்ளஸ் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருமே, நானும் வேறு ஸ்டேஜ் ஆஃப் லைஃப், இப்போ 39 வயசு ஆகிடுச்சு, நம்ம 15-16 வயசு கிடையாது, வீட்டில் சொல்லி பார்த்து பொண்ணு பார்த்து பண்ணுற ஸ்டேஜ் கிடையாது. வாழ்க்கையில் எல்லாத்தையும் தாண்டி வந்திருக்கேன் நான். துணை அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் என் மனசுலேயும் என்னோட ஹோப்ஸ்லேயும் இருந்தது. ஏன்னா அந்த கம்பேனியன்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். இதை நான் எதிர்பார்த்து அவர்கிட்ட பழகலை, இதை நான் தேடிட்டு இல்லை இத்தனை வருஷம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து என்னை ப்ரப்போஸ் பண்ணப்போ நான் சந்தேகப்படலை. அது எவ்வளோ தூரம் ஏமாத்தணும்னு நினச்சி பண்ணாரா, இல்லை வந்து மறைச்சிட்டா பிரச்சனை ஆகாதுன்னு நினச்சாரா, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம், நிறைய ஆண்கள் செய்கிறாங்க அப்படின்னு நினச்சாரா, நிஜமாக அவரோட மைண்ட் செட்டில் என்ன இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் கல்யாணம்னு ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு இன்விடேஷன் லீக் ஆச்சு. அதுக்கான கேள்விகள் வந்து மீடியாவிலேருந்து எனக்கு வந்தப்போ மறைக்காமல் உண்மையை, ஆமாம் நான் ஒருத்தரை விரும்புகிறேன், ஒருத்தரை சந்தித்தேன், இதுதான் நடந்தது, நாங்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். முதலாச்சு இந்த உலகத்தில் திருமணம் அப்படின்ற ஒரு விஷயத்தையே வந்து ஒரு வாட்டி விவாகரத்து ஆனதுக்கப்புறம், எஸ்பெஷலி குழந்தைங்க இருக்கும்போது, அதை திரும்பியும் செய்யணும்னு நினைக்கிறவங்க ஒன்று என்ன மாதிரி வந்து ரொம்ப ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இருக்கலாம், அப்புறம் அதை மீறி வந்து அதை மீறின ஒரு விஷயம் வந்து அதை லவ் இஸ் பிளைண்டுங்கிறாங்க இல்லையா, அது வந்து கண்ணு அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அன்பு தான். அந்த அன்பை நம்பி நம்ம ஏமாந்துடுறோம். ஸோ நான் வந்து என்ன சில பேர் தவறான வார்த்தைகள் சொல்லி ஹேட்டர்ஸ்ன்ற பேரில் யூடியூப் வீடியோஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நான் பார்த்தேன். அதுக்கான சட்டப்படி நடவடிக்கையும் எடுக்க ட்ரை பண்ணேன். எனிவே அவங்க வந்து அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நான் அந்த ஒரு சூழ்நிலையில் அந்த ஒரு ஸ்தானத்தில் ஒருத்தர் கூட வாழணும்னு நினச்சிருந்தேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூணாவதாக ஒரு வாட்டி போஸ்டர் அடித்து கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன், கல்யாணம்னு நினச்சிருக்க மாட்டேன், இன்விடேஷன் நினச்சிருக்க மாட்டேன், யாருக்கோ சொல்லணும்னு நினச்சிருக்க மாட்டேன். முக்கியமாக வந்து அப்படி பண்ணணும்னு நினச்சிருந்தா அதுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. எஸ்பெஷலி ஃபார் சம் ஒன் லைக் மீ, இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், இன்றைக்கி இவ்வளோ பாப்புலராக இருக்கேன், எனக்கு இவ்வளோ ரசிகர்கள் அண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்கேன், சம்வே ஆர் தி அதர், தப்பான விஷயத்துக்கு என்றைக்குமே கிடையாது. ப்ராபப்ளி ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி வித்தவுட் மீ, என்னோடய கேரக்டரை ஸ்பாயில் பண்ணியோ என்னோட கேரக்டர் தப்பாக பேசுகிறதுக்கு சத்தியமாக இந்த உலகத்தில் யாருக்குமே அருகதை கிடையாது. பிகாஸ் ஐ ஹவ் பின் பர்ஃபெக்ட் இன் ஆல் மை வேஸ், ஐ எம் அ பர்ஃபெக்ட் மதர், ஐ வாஸ் அ பர்ஃபெக்ட் வைஃப், இன்றைக்கும் மை எக்ஸ் ஹஸ்பண்ட்ஸ் ஐ ஹாவ் அ கிரேட் ரிலேஷன்ஷிப். ஐ ஒன்லி ஹேட் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது காரணம் கஸ்டடி, குழந்தைங்க மேலே இருக்கிற அன்புனால. பட் என்ன வந்து குற்றம், இன்றைக்கும் அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி நீ ஓகேயா, நீ அழுதுட்டுருக்கியா, ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்கன்னா என் மேலே அவ்வளோ அன்பு இருக்குன்னா அதுக்கு காரணம் அந்த கல்யாணம் சரியாக வராதது காரணம் நான் இல்லை. எனிவே நான் வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் ஒருத்தரோட வந்து கீப்பாவோ இல்லை அந்த கொச்சையான சில வேர்ட்ஸை வந்து எனக்கு நான் சொல்ல விரும்பலை. அப்படி இருக்கணும்னு நினச்சிருந்தா, ஒரு அஃபேர் வச்சுக்கணும்னு நினச்சிருந்தா கூட பல கோடீஸ்வரன்கள் ஆல்ரெடி மேரீடாகவே வச்சுப்போமே கிடச்சிருப்பாங்க. ஒருத்தர் இல்லை, நான் நிறைய பேரை மெயின்டைன் பண்ணியிருக்கலாம், ஏன்னா இந்த சொசைட்டியில் நிறைய பேர் செய்கிறாங்க, நான் கண்ணால் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு, இல்லை ஒரு தவறான தொழிலுக்கு போயிருந்தா கூட நிறைய பெண்கள் சூழ்நிலைனால செய்கிறாங்க, அவங்கள நான் தவறுன்னு சொல்லவே மாட்டேன். விபச்சாரம்னு பண்ணுறவங்களை கூட நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க குடும்ப சூழ்நிலை, குழந்தைங்க வச்சு காப்பாற்ற முடியாமல், தொழில் தெரியாமல் தப்பான டைரெக்ஷனில் போயிடுறாங்க. அட்லீஸ்ட் அவங்க வந்து சாகலையே, சூசைட் பண்ணிட்டு சாகலையேன்ற ஒரு விஷயம் வந்து வி ஷுட் அப்ரிஷியேட் தெம். ஸோ அவங்கள நான் தவறு சொல்லலை, பட் இதை எதுவுமே நான் செய்யலை. ரொம்ப நல்ல பொண்ணாக திரும்பி ஒரு கல்யாணம் பண்ணிட்டு திரும்பி ஒரு குடும்பம் நடத்தணும், ஒரு புருஷனுக்கு வந்து சேவை செய்யணும், சமைச்சு போடணும், ஒரு ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃப் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சது தான் எனக்கு இந்த கெட்ட பேரை வாங்கி கொடுத்துச்சு. எனக்கு இதை பற்றி அவருக்கு டைவர்ஸ் ஆகாத விஷயம் தெரியாது, ஸ்வேர் டு காட் தெரியாது. அவங்க ஒய்ஃப் இன்னமும் சட்டப்படி ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க
ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை மீடியாவில் எக்ஸ்போஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை உருவாக்கணுன்றதுக்காக தான் பண்ணாங்க. ஏன்னா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகம்ன்றதை விட என்னமோ பேசுகிறாரு, எக்ஸ் ஒய்ஃபு குழந்தைங்க இந்த பணம் கேட்டிருக்காங்க கையெழுத்து போடணும் இதெல்லாம் வந்து அப்படி விட்டு விட்டு கேட்குது. நான் ரொம்ப உள்ளே ப்ரோப் பண்ணல. ஏன்னா அந்த பணம் ரிலேட்டடுன்னும் போது நம்ம பணத்துக்காக அவர் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எல்லாத்தையும் வந்து காப்பி எடுத்திருப்பேன். நான் என்கிட்ட சூப்பர் லாயர் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எனக்காக வந்து எங்கே வேணால் போய் எந்த டாக்குமெண்ட் வேணால் எடுத்துகிட்டு வந்து என்னை ஹெல்ப் பண்ணி சேவ் பண்ணக்கூடிய நட்புகள் என்னை சுற்றி இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் அதெல்லாம் கூட வந்து செஞ்சுருக்கலாம், அதெல்லாம் எதுவுமே நான் இது பண்ணலை. ஜஸ்ட் நம்பிக்கையின் பேரில் எனக்கு பணம் தேவைப்படலை. கடவுள் புண்ணியத்தில் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஆம்பளைக்கிட்டையும் நான் பணம் வாங்கினதில்லை. ஸோ நான் நம்பிட்டேன், அவங்கக்கிட்ட பேசணும்னு நினச்சேன். ஆக்சுவலி ட்ரை பண்ணேன் 26ஆம் தேதி ஜூன். இது உண்மை, இது வந்து ஒரு நல்லவர் வந்து இன்றைக்கி வந்து என்னோடய நியூஸ் எல்லாம் பரப்பிட்டுருக்காரு வெளியில். அவர் தான் என் பிஆர்ஓ. அந்த பிஆர்ஓ வந்து என்னால் வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலர் ஆகிட்டாரு, சேனல்லாம் ஆரம்பிச்சிட்டாரு. ரொம்ப என்னை வந்து ஃபோர்ஸ் பண்ணி மன்னிப்பு கேட்டு நான் உங்கள் கூட பேசணும், நான் வந்து உலகத்துக்கு தெரிவிக்கணும் உண்மையெல்லாம், ஏன்னா எனக்கு தெரியும் உண்மையெல்லாம் அப்படின்னு அவர் சொல்லி என்னை வந்து ஒரு இன்டர்வியூக்காக கேட்டார். இந்த ப்ரோமோவையும் நீங்கள் 3.5 நிமிஷம் பார்த்துருப்பீங்க, 30 செகண்ட் இல்லைங்க, 3.5 நிமிஷம். எதுக்குன்னா அதில் அக்கா 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 அப்படின்னு சொல்லி நிறைய பேசியிருப்பார். அப்போது 3 மணி நேரம் நடந்த இன்டர்வியூ, மற்ற சேனல் போடுற மாதிரி 4 பகுதியாக போட்டிருப்பாங்க. பணம் சம்பாதிச்சிருப்பார். இவர் கூப்பிட்டு நான் ஏன் போனேன்னு சொல்லி நான் நிஜமாக என்கிட்ட டைரெக்டாக பேசாமல் என்னோடய டீம் யூடியூப் டீம் வழியாக வந்தாங்க. வெரிஃபையபிள், அதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸும் நான் காட்ட முடியும். ப்ரொஃபஷ்னல் ஃபீ இருந்துச்சுன்னா நான் இன்டர்வியூக்கு ஒத்துக்கிறேன், இல்லைன்னா இவருக்கு நான் இன்டர்வியூ கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு சொன்னேன். அதையும் மீறி ப்ரொஃபஷ்னல் ஃபீஸ் பே பண்ணி, இட்ஸ் அ ஸ்மால் திங், ஒரு டோக்கன், ஆனாலும் ப்ரொஃபஷ்னலாக தான் உங்ககிட்ட பேசினேனே தவிர நான் வந்து உன் மேலே இருக்கிற அக்கறையிலையோ இல்லை நட்புலையோ நான் வரல. பட் நான் ஓப்பனாக மட்டும்தான் பேசுவேன், அதனால் ஓப்பனாக பேசினேன். அதையும் வந்து ஒத்துக்க கூட தைரியம் இல்லாமல் நான் 10 பேர் வந்து என்னடா இப்போ வந்து அக்கா பொக்காங்கிற அன்னைக்கு இவ்வளோ பேசினியேன்னு கேட்டதுக்கு ஒரு கொஞ்சம் கூட ஒரு தைரியம் இல்லாதவன் சுருட்டி வச்சுட்ட நீ இன்டர்வியூவை, உண்மையெல்லாம் நீ போட்டு காமிக்கல உலகத்துக்கு, நம்ம என்ன பேசணும் நீ என்னெல்லாம் உண்மை ஒத்துக்கிட்ட எதுவுமே பேசல, ஆனால் எனக்கு பிஆர்ஓ வேலை மட்டும் கரெக்டாக பார்க்குற, நன்றி. ஏன்னா இந்த நியூஸை உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருந்த நேரத்தில் ஒரு தப்பான நியூஸை பரப்பி அட்லீஸ்ட் இதை திரும்பி ட்ரெண்டிங்கில் கொண்டு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதை பற்றி பேசுகிறதுக்கு நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை அவங்கள ட்ரை பண்ண காண்டாக்ட் பண்ணுறதுக்கு 26 ஜூன் அவங்க என் லைனில் வரலை. உண்மை அதுதான், அவங்க சன்கிட்ட பேசினேன். இப்போ வந்து அதுக்கப்புறம் பேட்டி கொடுத்தவர், அழுதவர், எல்லாம் இது பண்ணவர், நான் பேசினேன், அதுக்கு ரெக்கார்டு இருக்குங்க, அதுக்கு ப்ரூஃப் இருக்குங்க, ஆனால் அவங்க என்கிட்ட பேச விரும்பலை, ஏன்றது எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணி உலகத்துக்கு தெரிய ஒரு விஷயம் நடக்க போதுன்னும் போது அது நடந்துருச்சா இல்லையா அந்த ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அவங்க அது வந்து ஊதி போலீஸ்க்கு போனது. போலீஸ்க்கே போக தேவையில்லை, வனிதா கிட்ட ஃபோனில் பேசியிருந்தால் நானே வந்து செருப்பெடுத்து அடித்து அமுச்சிருப்பேன், இதுதான் உண்மைன்னா. ஆனால் நானும் என்னோட யூனோ ஐ ஹாவ் டு சி வாட் இஸ் அரவுண்ட் மீ ஆல்சோ. நான் ஒரு முடிவெடுத்து அதை தைரியமாக நின்று இது பண்ணியிருந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு விஷயம் போய் என்னை பற்றி தப்பாக சொல்லி நான் ஏதோ போய் ஒரு குடும்பத்தை கெடுத்த மாதிரியும், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்படியே வந்து 100 வருஷம் புருஷன் பொண்டாட்டி வந்து அப்படியே வந்து அந்த பணக்காரன் படத்தில் எங்கள் அப்பாவும் சுமித்ராவோட 100 வருஷம் மாப்பிள்ளையும் பொண்ணு தான் அப்படி இருந்தவங்களை வந்து நான் வந்து கட் பண்ணி நான் பிரித்து கூட்டிகிட்டு வந்து ஒரு குடும்பத்தை உடச்சிட்டேன், பிள்ளைங்களெல்லாம் ரோட்டில் விட்டேன், அவங்களுக்கு சாப்பாடு கூட இல்லையா, இத்தனை வருஷம் எப்படி சாப்பிட்டாங்க என்ன பண்ணாங்க, முழுக்க முழுக்க போயிங்க. நான் எதை பற்றியும் டீட்டெயில்டாக போக வேண்டாம், இது வந்து சொல்ல வேண்டான்றதுக்காக நான் வந்து இப்படி தான் இருக்கணும் எனக்கு தேவையில்லை, எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் இருந்தேன். சட்டப்படி என் மேலே எந்த தப்பும் கிடையாது. அது இந்த விஷயம் உண்மையாக தெரிஞ்சதுக்கப்புறம் என்னோடய லாயர் எனக்கு அட்வைஸ் பண்ணது, ப்ளஸ் எனக்கும் மனசில் பட்டது, ஆப்வியஸாக என்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது அந்த வெட்டிங்கை. ஸோ அது வெட்டிங்கே கிடையாது, இட்ஸ் என்கேஜ்மெண்ட். வாட் இஸ் என்கேஜ்மெண்ட் இன் கிறிஸ்டியானிட்டி, ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க, அந்த ரிங் வந்து அக்செப்ட் பண்ணி ஒரு கிஸ் பண்ணுவாங்க, தட்ஸ் அ என்கேஜ்மெண்ட். நீங்கள் எத்தனை இங்கிலீஷ் படத்தில் வேணால் பார்க்கலாம், அது ஒரிஜின் அதுதான். ஸோ எங்கள் வாழ்க்கையில் நடந்ததும் ஒரு என்கேஜ்மெண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் லவ் அப்படிங்கிறத நான் வெளிப்படையாகவே ஒத்துருக்கேன். என் லாயரும் நிறைய இடத்துல வந்து அதை வந்து சட்ட ரீதியாகவும் சொல்லியிருப்பார். ஸோ வி ஆர் டெஃபினெட்லி நாட் மேரிட்,
பட் அதை மீறி மேரேஜுங்கிறது இது இந்த என்ன இந்த என்ன மேரேஜ் ஒரு பேப்பர் அதில் வந்து கையெழுத்து போட்டால் டைவர்ஸ் ஆகிடும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து லிவிங் டுகெதர்ன்ற ஆப்ஷனே வந்து உலகம் பூரா இன்க்ளூடிங் நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய இடங்களில் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மேரேஜுங்கிறது ஒரு ஹாசிலாக இருக்குது அவங்களோட நம்பிக்கைகள். பட் அதை மீறி நம்ம கொஞ்சம் ட்ரெடிஷன்ஸில் நம்பிக்கைன்றனால தான் சில விஷயங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறோம். ஸோ அது வந்து நீங்கள் டைவர்ஸ் வாங்கிட்டு சட்டப்படியாக வாங்க, கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அதை வந்து சட்ட ரீதியாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ராப்பராக வெட்டிங்காக பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த தவறான வார்த்தையை என்ன சொல்கிறது வந்து நான் மட்டும்தான் என்ன மட்டும்தான் உலகத்தில் வந்து எத்தனையோ பேர் மூணு பேர் கல்யாணம் பண்ணுவாங்க, லவ் பண்ணுவாங்க, கல்யாணம் கூட பண்ண மாட்டாங்க, லவ் பண்ணி லிவ் ரிலேஷன்ஷிப் பண்ணுவாங்க, பிரேக்கப் ஆவாங்க. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த வார்த்தை வரவே வராது. ஆனால் வந்து என்ன பண்ணுறது, நான் எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசுகிறேன், அவங்கெல்லாம் பேசுறது கிடையாது. உண்மையாக பேசுகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் மரியாதை கிடையாதுன்றதையும் புரிஞ்சுக்கிட்டேன் நான். ஸோ இந்த இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக நான் வந்து சரி இதை வந்து வி வில் டூ இட் ஆஃப்டர் நீங்கள் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணோம். ஏன்னா எனக்கு துணை அப்படிங்கிறது இந்த வருஷம் எஸ்பெஷலி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ரொம்ப பயம் இருந்தது. தனியாக இருக்கேன், குழந்தைங்க, பெண் குழந்தைங்க. இந்த பெண் குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க சிங்கிள் மதராக இருக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா குழந்தைங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அவங்களோட மனம் சைக்காலஜி பற்றி நிறைய மதர்ஸ்க்கு தெரியறதில்ல. அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபாதர் இஷ்யூஸ், ஃபாதர் காம்ப்ளெக்ஸ், டேடி இஷ்யூஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நிறைய பேருக்கு புரியவும் புரியாது. ஒரு ஆண் துணை இல்லாமல் வளரும்போது பெண் குழந்தைங்களுக்கு எஸ்பெஷலி வந்து நிறைய ஒரு இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருக்கும். அது நான் எனக்கு தெரியும். ஐ ஹவ் ஸ்டடிட் அபவுட் இட், ரிசர்ச்ட் அபவுட் இட் ஃபார் அ ஸ்கிரிப்ட் ஆல்சோ. ஸோ ஒரு பெண்ணாக எனக்கே எங்கள் அப்பா இப்போ என் கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத ஒரு குறை கிட்டத்தட்ட ஸோ மெனி இயர்ஸாக. இதனால தானே இன்னொரு துணைன்றதை நம்ம தேடுறோம். ஒரு மகனோ ஒரு அப்பாவோ நம்ம கூட வந்து ஸ்ட்ராங்காக நின்னா அது ஒரு பெரிய தெம்பு. ஸோ என் பெண்களுக்கும் தோ அவங்க அப்பா இருக்காங்க, அவங்களுக்கு தே ஹாவ் குட் ரிலேஷன்ஷிப் வித் தியர் ஃபாதர் இருந்தாலும், பயாலாஜிக்கல் ஃபாதராக இருந்தாலும் அவங்க கூட வாழலை. ஸோ ப்ராக்டிக்கல் எவ்ரிடே லைஃப்பில் வந்து ஒரு ஆண் துணை எனக்கும் தேவைப்படுது, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு பெண் குழந்தைங்களுக்கும் தேவைப்படுது. கொச்சை பற்றி படுத்தி பேசுகிறவங்க 100 விஷயம் பேசுவாங்க, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். ஐ இக்னோர் நெகட்டிவிட்டி, பட் ஐ ட்ரஸ்டட் இன் ஹிம் பால் அண்ட் வி ஹேட் அ வெரி 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 பியூட்டிஃபுல் லவ் ரிலேஷன்ஷிப். ஹி வாஸ் வெரி கேரிங். நிஜமாக நான் இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணதுக்கு காரணமும் அவர் ரொம்ப கேரிங்காக என்னை நல்லா பார்த்துக்கிட்டு அவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங், அவ்வளோ ஒரு எல்லாத்துக்குமே நான் டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நான் அப்படி இருந்ததே இல்லை என் வாழ்க்கையில். ஸோ அது எனக்கு கொஞ்சம் பழகிட்டு ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில், பிள்ளைங்களும் அவ்வளோ கிரேட் ரிலேஷன்ஷிப் வித் ஹிம். இன்ஃபேக்ட் நானே வந்து இப்போது நடந்த சில விஷயங்களில் வேண்டாம் இது எதுக்குன்னு நினச்சா கூட, என் பிரச்சனைகள் வந்தப்போ இந்த மீடியா ரிலேட்டடாக நடந்தப்போ கூட என் பொண்ணுங்க அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தால் அவருக்கு சப்போர்ட் பண்ணது காரணம் அவங்களும் ஜென்யூனாக அவரை நம்பி ஒரு நம்பிக்கை வச்சுட்டு அன்பு வச்சுட்டாங்க. இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாங்க, பட் உண்மை என்னென்னா இதுதான் நடந்தது. ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம், இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்றது இது வந்து யாருக்கு வேணால் நடக்கலாம், எனக்கு கூட நடந்திருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த நிமிஷம் நல்லா பேசிகிட்டு இருக்கிறவங்க அடுத்த நிமிஷம் நம்ம கண் முன்னாடியே விழுந்து அவங்களுக்கு ஏதாவது அகிடலாம், ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள். சில பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க, எதுக்கு பண்ணிக்கிறாங்கன்னு கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. போலீஸ் கேஸ் போட்டு சிபிஐ விசாரணைகள் போட்டு அது ஒரு பெரிய மீடியா ஹைப்பு கண்டுபிடிச்சி இது பண்ண முடியுமே தவிர, உண்மையாக அவங்க உயிரோடு இருந்தபோது அவங்க வலி என்னன்றது நமக்கு தெரியாது. நிறைய விஷயங்கள் இந்த வருஷம் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்கு எங்கள் ரெண்டு பேருக்குமே. அதை தாண்டி நாங்கள் வந்து போராடி மனரீதியாக போராடி வந்துட்டு இருந்தோம். திடீர்னு அவருக்கு வந்து ஸ்ட்ரெஸ்னால பேட் டயட் ஹேபிட்ஸ் அண்ட் ஸ்மோக்கிங். நான் டயட் ஹேபிட்ஸ்ன்னு சொல்லும்போது ஹோட்டல்லையே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக சாப்பிட்ருக்காரு. ஸோ சாதா ஹோட்டல்ஸில் எஸ்பெஷலி டால்டா இந்த மாதிரி குக்கிங் இதெல்லாம் வந்து இட் இல் எஃபெக்ட் யுவர் ஹெல்த் ஃபார் ஷுவர், உங்களுக்கு தெரியும் உடல் ரீதியாக நிறைய எஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இவர் தனியாகவே இருந்தனால இவர் வந்து இத்தனை வருஷமாக ட்ரிங்க்ஸ் பண்ணலை. அவரும் சொல்லிட்டு இருந்தார் இன்டர்வியூவில், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரிலாம் ஆச்சு, நான் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்டு இருந்தவன் தான், பட் நான் விட்டுட்டேன் பிகாஸ் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் இது பண்ணி வெளியில் வந்து டிப்ரெஷனில் சாப்பிட்டேன்னு. ஸோ நான் பார்த்ததுலேருந்து வந்து என் கண் முன்னாடி அப்படி ஒரு இன்சிடெண்ட்டும் நடக்கலை. அவரை சுற்றி இருந்த இம்மிடியட் ஸ்டாஃப்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், டெக்னீஷியன்ஸ், காமன் ஃப்ரெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே, ரொம்ப வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணவங்க எல்லாருமே உண்மையாக அவர் ட்ரிங்க் சாப்பிட்றதில்ல.
அப்படின்னு விட்டுட்டாரு, கிடையாது அந்த பழக்கம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது உண்மையாக தான் இருந்தது, பட் ஸ்மோக் பண்ணிட்டு இருந்தார். அது வந்து ப்ராபப்ளி இந்த ஸ்ட்ரெஸ் டைமில், எஸ்பெஷலி இந்த மீடியாலெலாம் தப்பு தப்பாக மீம்ஸு ட்ரோல்ஸு, ஒருத்தரை கொலை செய்ய போகிறோன்னு தெரிஞ்சு கூட வந்து அவங்க வந்து அதில் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதை வந்து எப்படி அவங்க உடம்புல மட்டும் வந்து எந்த வியாதியும் வராதா, இல்லை அவங்களுக்கு வந்து குடும்பங்கள் நல்லா இருக்குமான்னு எனக்கு நிஜமாக தெரியலைங்க. சின்ன தவறுகள் செய்கிறவங்களே வந்து வாழ்க்கையில் அனுபவிக்கிறாங்க. எப்படி அவங்களுக்கு மனசாட்சி வருது, அதுவும் ஒரு 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 படத்தை பற்றி கிண்டல் பண்ணுங்கள், ஒருத்தரோட வாழ்க்கையை பற்றி கிண்டல் பண்ணுறது இவ்வளோ கேவலமான ஒரு விஷயன்றது உங்களுக்கு என்றைக்கு புரியும் தெரியல. அதெல்லாம் பார்த்து நிறைய விஷயங்கள் அவர் மைண்டில் இருந்திருக்கு. ஸ்மோக்கிங் ஜாஸ்தியாக இருக்குது, என் முன்னாடி இல்லை, என் பின்னாடி வேலைக்கு போகும்போது 24 மணி நேரம் கவனிக்கிறதுக்கு அவர் குழந்தை கிடையாது. ஸோ நம்பிக்கை தான், பட் அதை மீறி நிறைய வந்து அவர் வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் பண்ணியிருக்காரு. பட் வீ வர் வெரி ஹாப்பி. ஹார்ட் அட்டாக் வந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் அதை ஓப்பனாக அதை பற்றி பேசலை, ஒரு ஹெல்த் ஸ்கேர்னு தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இப்போ தெரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன், ஜஸ்ட் கூட்டிக்கிட்டு. ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அந்த ஹார்ட் அட்டாக் வரும்போது நான் கோத்ரூ பண்ண பெயின் அண்ட் ஸ்ட்ரெஸ் டென்ஷன், அப்படி ஒரு திகில் என் வாழ்க்கையில் வந்து நான் ஃபீல் பண்ணதே இல்லை. ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி ஒருத்தர் இறக்குறாங்கன்னு தெரிஞ்சு அதை பார்க்குறது, நம்ம அன்பு வச்ச ஒருத்தவங்க, நம்ம வாழ்க்கை துணை நினச்சவங்க, அதுவும் அப்போதாங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எனக்கு இது நிஜமாக பொய்யா, இது வந்து என்ன நடக்குதுங்கிறது கூட எனக்கு சொல்ல தெரியல. அந்த மாதிரி ஒரு அது ஒரு எனக்கு சவுண்டெல்லாம் கேட்குது, டாக்டர்ஸ் என்கிட்ட பேசுகிறாங்க, எல்லாமே இது பண்ணுறாங்க. எனக்கு பணம் இது 10,000 to 40,000 இந்த இன்ஜெக்ஷன் இது பண்ணோம், இது போட்டால் தான் இது பண்ணோம், எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி எனக்கு தலையை மட்டும் ஆட்டிகிட்ருக்கேன், அழுதுட்டுருக்கேன், பண்ணுங்கள் பண்ணுங்கள் பண்ணுங்கள். நான் எவ்வளோ என்ன எதுவுமே கேட்கலைங்க. ஏன்னா என்னால் முடிஞ்சது ஒரு உயிரை யாராக இருந்தாலும் சரி கண்ணுக்கு முன்னாடி காப்பாற்ற முடிஞ்சதுன்னா 100% நான் பண்ணுவேன். எஸ்பெஷலி நம்ம வந்து லைஃப்னு நினச்சவங்கள நம்ம வந்து எவ்வளோ நம்ம பயம் இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ எல்லாமே பண்ணி உயிரை காப்பாற்றிட்டோங்க. ஒரு மேஜர் சர்ஜரியாக ஆக வேண்டியது. கடவுள் அப்போவும் அந்த செகண்ட் சாமி வீடியோ காலில் பல அபிஷேகங்கள், பல பூஜா, இது நம்மளோட என்னோடய ஃபேஸ் வேல்யூ வச்சு என்னோட இஷ்ட தெய்வ கோயிலுக்கு, பெரிய கோயிலுக்கு கூட ஃபோன் பண்ணி அங்கே வீடியோ காலில் பண்ணி நான் வேண்டினேன். பட் ஹி வாஸ் ஃபைன். லக்கிலி இட் ஒரு ஸ்டென்ட் பிளேஸ்மெண்ட்டோடு அது முடிஞ்சுது. ஃபியூ டேஸ், 2-3 days தான் இருந்தோம். நிறைய பேர் அதை கூட சொன்னாங்க, இது உண்மையாக போயா, எப்படி 2 நாளில் மாரடைப்பதோ நெஞ்சுவலினாங்க, என்னமோ வந்து நல்லா உட்காந்துருக்காருன்னு. பாசிட்டிவ் பீப்புள் முன்னாடி பாசிட்டிவ் திங்ஸ் மிராக்கிள்ஸ் ஹேப்பன்ஸ். நான் யாருக்கும் தவறு செய்யலைங்க. அதனால் நான் ஏன் கண்ணு முன்னாடி அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவோ என்னவோ எனக்கு தெரியல, கடவுள் நின்னார், காப்பாற்றினார், அங்கேருந்து நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவர் வேலைகளை திரும்பி தொடங்கினார். நான் சொன்னேன் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டெய்லி ஸ்டுடியோக்கு போகிறதெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணுங்கள், ரெஸ்ட் எடுத்துக்கோங்கன்னு. ஆனால் அவருக்கு அந்த அடிக்ஷன் ஆஃப் சிகரெட்ஸ் விட முடியலங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஆனால் அதை மீறி உயிர் வந்து முக்கியமாக படும்னு நான் நினச்சேன், நான் முக்கியமாக படுவேன்னு நினச்சேன். ஏன்னா இப்போ ஒரு வேக்கப் கால் மாதிரி, ஓகே இது நடந்துருச்சு, இனிமேல் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி ஆண்டவன் கொடுத்துருக்கான். ஸோ இனிமேல் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லி நான் ரொம்பலாம் வந்து சந்தேகம்லாம் படலை, நம்பினேன். ஆனால் வித்தின் 15 days ஒரு பெரிய காஃப் பண்ணிகிட்டே இருந்தார். ஸ்மோக்கர்ஸ் குவிட் பண்ணால் கூட காஃப் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து அதுக்கு மெடிசன் இது அது அப்படி பண்ணிவிட்டு சுடு தண்ணி டீ அதனால் வந்து இது பண்ணேன். அப்போது திரும்பி அந்த நெஞ்சு வலி திரும்பி வந்து ஒரு நாள் வந்து இரும்பி ஒரு 3-4 நான் என் கண்ணு முன்னாடி வந்து அந்த சினிமா படத்தில் ரத்தம் கட்டி சாகிற மாதிரி பார்த்தேங்க. அந்த சூழ்நிலையில் திரும்பவும் ஒரு எமர்ஜென்சியில், இது உங்கள் எல்லாருக்கும் தெரியாது, அது அதுக்கான ரெக்கார்டு பில்ஸ்லேருந்து சிசிடிவிலேருந்து எல்லாமே என்கிட்ட இருக்குது. ஏன்னா இதை கூட திருப்பி இதை கூட அதை என்னை வந்து அக்யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லுவாங்க பல பேர். எனிவே ஐ கேர் அ டேம். எடுத்துட்டு அவரை கூட்டிகிட்டு போய் திரும்பி சேர்த்து திரும்பி பண்ணி, எங்க நான் வந்து ஒரு பெரிய இடத்துல பிறந்திருக்கலாங்க, ஆனால் கல்யாணம்னு வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் பண்ணி நிறைய இழந்தேன். நான் பெருசாக சம்பாதிக்கலை, சம்பாரித்து என் பிள்ளைங்களை காப்பாற்றிக்கிட்டேன், என்ன மானத்தோடு காப்பாற்றிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்னால் முடிஞ்சது. ஏன்னா நான் சினிமா துறையிலையும் இல்லை. இப்போது கடவுளோட கிருபையினால்
எனக்கு பிக் பாஸ் விஜய் டிவிக்கு நான் நன்றி கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். அந்த வாய்ப்பை நான் ஒத்துக்கிட்டு இத்தனை வருஷம் கழித்து அந்த த ரீஎன்ட்ரி ஆஃப் மை கெரியர் ஹஸ் பின் பிக் அண்ட் குட். அண்ட் நான் இன்றைக்கி இந்த வசதிகளோடு இந்த என் வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு பின்னும் ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு திங்குமே என் வாழ்க்கையில் இந்த ஒரு வருஷம் மட்டுமே நான் சம்பாதிச்சது. ரொம்ப வசதியாகவே நானும் என் பிள்ளைகளும் இருக்கும், நேர்மையாக சம்பாதிச்சது, அதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு வந்து என்னால் முடிஞ்சது ஒரு தொகை வந்து நான் பேங்க் அக்கௌண்ட்டில் சேவிங்ஸில் இருக்குது, மோர் தென் 10 lakhs அப் டு 15 lakhs. மாறி மாறி இந்த ரெண்டு வாட்டி போனோம், ஏகப்பட்ட செலவுகள் மருந்துகள். ஐ சத்தியமாக சொல்கிறேங்க, ஒரு செகண்ட் நான் யோசிக்கலை. என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட சொன்னேன், இது ஏதோ கர்மா மாதிரி இருக்குது, பேலன்ஸ் மாதிரி. கர்மிக்கு போன ஜென்மத்தில் நான் கடன் பட்டிருக்கேனோ, ஒருவேளை என் லைஃப்பில் வந்து இந்த விஷயம் நடந்து அதுக்கு நான் துணை நின்று அவரை காப்பாற்ற முடியும், உயிர் கொடுக்க முடியும் ஒரு மனுஷனுக்கு, அந்த விலை கொடுத்து ஒரு உயிரை வாங்க முடியுமா அப்படிங்கிறத நான் கண்ணால் பார்த்தேன். பணத்தை கொடுத்து ஒரு உயிரை வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க, ஆனால் பணம் இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிரோடையே வாழ முடியும். ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் கூட உயிரை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி சிகிச்சைக்கு அவ்வளோ செலவு இருக்குது. நம்ம இந்த வருஷம் நிறைய பார்த்துருக்கோம், இப்போ நமக்கு எல்லாருக்கும் நல்லாவே புரியுது உயிரோட வேல்யூ என்னன்னு. ஸோ அதெல்லாம் மீறி நான் பண்ணேங்க. ரெண்டாவது வாட்டி திரும்பியும் கையில் காலில் உழுந்து அழுது நான், அவர் இல்லை. சத்தியமாக என்னை பார்த்தா நான் 4 பேரை அடிக்கிறேன், உதைக்கிறேன், நான் ஒரு ரவுடின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நான் நிறைய பேர்கிட்ட அடி வாங்கியிருக்கேன், அதையும் ஒத்துக்கிறேன் இந்த பதிவில். யார் என்னன்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. மீனிங் ஐ டோன்ட் ஹவ் டு டாக் அபவுட் ஒருத்தர் ஒரு கணவரை பற்றியோ ஒருத்தர் எக்ஸில் லைஃப்பில் இருந்தவங்களை பற்றி தப்பாக சொல்லி சிம்பத்தி வாங்கணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அது பண்ண மாட்டேன். பட் நான் வாங்கியிருக்கிறேன், அனுபவிச்சிருக்கேன். ஸோ நான் இவர் காலில் உழுந்து அழுது தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க, உங்கள் என்னோடய நிலைமை யோசிச்சு பாருங்கள். உலகத்தையே உங்களுக்காக நான் எதிர்த்து நின்னேன், உங்கள் குடும்பம் முன்னாடி வந்து அசிங்கப்பட்ட அவங்க என்னென்னமோ உங்களை ப்ளேம் பண்ணாங்க, அதையும் மீறி நான் உங்களை வந்து நல்லவர் நீங்கள் அப்படி கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்போ என்னை அசிங்கப்படுத்தாதீங்க, நீங்கள் இல்லாமல் நாளைக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த குழந்தைங்க அதை பார்க்க வேண்டாம். அதெல்லாம் எனக்கு ஒரு துணை வேணும்னு, ஒரு தோல் சாயறதுக்கு வேணும், ஒரு மனுஷன் கூட நிற்கணும்னு தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன்னே தவிர, நான் வந்து உங்களை நினச்சிக்கிட்டு வாழணும்னு. நீங்கள் உங்கள் உயிர் பிரிஞ்சதுக்கப்புறம் நான் சிம்பத்தி பண்ணி ட்ராமா பண்ணுறதுக்கு நான் நினைக்கலைங்க அப்படின்னு நான் எவ்வளோ பேசி இது பண்ணேன்னா இல்லை, நான் உயிர் போய் பார்த்துட்டு வந்துட்டேன், டெத்தை கண்ணால் பார்த்துட்டு வந்தேன். இந்த வலி, இந்த இரும்பல், இந்த ஹாஸ்பிட்டலைசேஷன், கிட்டத்தட்ட ஒரு 1 week ஹாஸ்பிட்டலில் இருக்க வேண்டியதாக போச்சு ரெண்டாவது வாட்டி. அதில் ஒரு 5-6 நாள் தனிமையில் மட்டுமே இருந்தார் ICU. ஸோ கண்டிப்பாக இந்த வாட்டி திருந்திருப்பாருன்ற நம்பிக்கையில் நானும் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் என்ன பண்ணுறாரு என்ன இது கொஞ்சம் சர்வேலன்ஸில் எங்கே போகிறாரு ட்ராக்கரில் போட்டு ஃபோனில் அவர்கிட்ட சொல்லிட்டு தான். பட் யார்கிட்டையும் நான் ஃபோன் பண்ணிலாம் பேசலை அவரோட ஒர்க், ஏன்னா அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, என்றைக்குமே அசிங்கப்படுத்தக்கூடாது அவர் ஆம்பளை ஒர்க்கிலெல்லாம். பட் அதை மீறி நானே கையும் கலவுமா ஒரு 2-3 வாட்டி பிடிச்சிட்டேன். இது வந்து ஒரு சில நாட்களாக ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சதுங்க. இப்போ என்னை விட முக்கியம் உங்களுக்கு அந்த சிகரெட், ஆஃப்டர் ஆல் அந்த ஒரு சிகரெட், அது ஒன்று குடித்தா கூட உங்கள் உயிர் போயிடும், ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க. திரும்பியும் நீங்கள் இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு, இல்லைம்மா நான் விட்டுட்டேன், போய் 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 அந்த அடிக்ஷன்னால் என்கிட்ட போய் சொன்னார். தமிழ்நாட்டு பெண்களுக்கு இது நிறையவே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆண்கள் வந்து குடிக்கும் சிகரெட்டுக்கும் போய் சொல்லுவார்கள் என்று, அது உண்மை, அதை சத்தியமாக நான் என் கண்ணால் பார்த்தேன். பட் அதை மீறி நான் கண்ட்ரோல் பண்ணி எப்படியாவது அவரை இது பண்ணிடலாம். என் பர்த்டே வந்தது, ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இந்த டிப்ரெஷன், இந்த கமெண்ட்ஸ், இந்த மீடியா இதெல்லாம் பார்த்தா அவருக்கும், அவரும் ஒரு மனிதர் தானே, அவருக்கு எவ்வளோ அசிங்கமாக பட்டிருப்பாரு. ஒரு ஆம்பளையாக இருந்துட்டு வேலைக்கு போகும்போது ஒர்க்லேயும் கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் போயிட்டு இருந்தது. ஸோ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம ஒரு ட்ரிப்பு போகலான்னு சொல்லி தான் கோவாக்கு பிளான் பண்ணது, வீடியோஸும் பண்ணலாம், செலவு பண்ணி போகணுன்றது நிலைமை இல்லை. ஆனால் அங்கே போகும்போது வீடியோஸ் எடுத்துக்கலாமே, காம்பன்சேட் பண்ணிக்கலாமே, நம்ம சம்பாதிக்கிறோம் தானே. அதுக்காக வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு சேஞ்சுக்காக பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு ஒரு 2 families போனோம். வி ஹேட் அ வெரி குட் டைம், பீஸ்ஃபுல் டைம், எல்லாம் நல்லபடியாக போச்சு. அங்கேயும் போய் நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், பிக் பாஸ் 4 ரிவ்யூ கலாட்டாக்கு பண்ணிகிட்டு இருந்தேன், என்னோட வீடியோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கிளம்புற அன்னைக்கு முந்தின நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, அவங்க அண்ணா வந்து ஒருத்தர் பெரியவர் வந்து, அவர் பேசிக்கலி ஒரு கொஞ்சம் உடம்பு ஹேண்டிகேப் இருக்குது. நான் அவரை பார்த்தது கிடையாது, கேள்விப்பட்டிருக்கேன். இவருக்கு அவங்க அண்ணா மேலே உயிர், ஏன்னா அவங்க அப்பா சீக்கிரம் இறந்துட்டாரு, அண்ணா தான் பார்த்துக்கிட்டாரு. இஸ் எல்டர் ஸ்டெப் பிரதர், ஆக்சுவலி எல்டர் பிரதர், இப்போது எனக்கும் அருணுக்கு இருக்கிற மாதிரி
அண்ணன், எனக்கும் அருணும் அண்ணன் தான், பட் சேம் அப்பா. ஸோ அந்த மாதிரி வந்து அம்மா அவரோட ஓன் மதர் பார்த்துட்டு இருந்தாங்க அவரை. அவருக்கு திடீர்னு உடல்நிலை ரொம்ப மோசமாக போய் எமர்ஜென்சியில் கோவாலேருந்து கிளம்புற அன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னு சொல்லி அவங்க சின்ன அண்ணன் கால் பண்ணி சொன்னார், சொந்த அண்ணன் கால் பண்ணி சொன்னார். ஸோ அந்த அண்ணாக்கிட்ட நான் பேசியிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் இருந்த டைம் ரெண்டாவது வாட்டியெல்லாம். அவர் என்கிட்ட நல்லா பேசினார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார் எனக்கு. ஸோ அவர் வந்து சொன்னோடனே சரி நம்ம கிளம்ப போகிறோம், எப்படியும் கிளம்பிடலான்னா. கிளம்புற நேரத்தில் பார்க்குறேன் ஃபுல் ஸ்மெல் தெரிஞ்சுது வண்டியில் வந்து, கீழே வண்டி எடுத்து இந்த திங்ஸ் எல்லாம் ஏற்றிட்டு பேக் பண்ணிகிட்டு இருந்த டைமில் அந்த கால் வந்து ப்ராபப்ளி விதின் சம் டைம் சில ஃபோன் கால்ஸ் வந்து அவர் இது பண்ணிகிட்டு இருந்தார். அப்போது வந்து இது நடந்தது. கடைசியில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரங்க்குங்க. இது எத்தனை வருடங்கள் கழிச்சுன்னு எனக்கு தெரியல, பட் இந்த வருஷமே ஜனவரி பிப்ரவரி மந்தில் ஒரு வாட்டி ஒரு வாரம் அவர் குடிச்சிட்டு அவருக்கும் எனக்கும் ஒரு சின்ன ஒரு ஒர்க் ரிலேட்டடாக ஒரு சின்ன கன்ஃபியூஷன். ஸோ வி டுக் அ பிரேக். இது வந்து லவ்வுங்கிற விஷயம் பெருசாக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. ஸோ வந்து அவர் வந்து இது நிஜமாக பண்ணாரான்றது எனக்கு தெரியல, நான் கண்ணால் பார்க்கலாம். ஆனால் என் முன்னாடி பண்ணலை, நான் பார்த்ததை மட்டும்தான் நான் நம்பினேன். என் முன்னாடி ஒரு பர்ஃபெக்ட் ஃபேமிலி மேனாக, ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் மெட்டீரியலாக, ஒரு குட் ஃபாதராக மட்டும்தான் நான் பார்த்தேன். இந்த ஹேபிட்ஸ் நிறைய பேருக்கு இருக்குங்க. அப்படி பார்த்தா ஒரு கல்யாணமே பண்ண முடியாது, ஒரு புருஷனோட வாழவும் முடியாது. ஆனால் அது எந்த அளவுக்கு அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி நிறைய பேர் குடிக்கிறாங்க, பட் அது ஒரு அடிக்ஷனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நான் அடிக்டை பார்த்தது கிடையாது, பழகினதும் கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஒரு சூழலில் போய் அவங்க அப்படியே அதில் உள்ளே போயிடுவாங்க, எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ட்ரிங்கிங் மட்டுமே அவங்களோட லைஃப் சைக்கிளாக மாறிடும் அந்த அந்த ஒரு ஃபேஸில் இருக்க முதுங்கிறாங்க. இது உண்மை. இப்போது என்ன ஆச்சு, இவர் வந்து குடிச்சிட்டு வந்தோடனே நாங்கள் கிளம்பும் போது ஒரு சின்ன சண்டையாச்சு. ஏன்னா யாருங்க சண்டை போடாமல் இருப்பாங்க, ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு, இத்தனை வாட்டி நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கோம், உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கேன், இப்போ வந்து பணமும் வந்து இவ்வளோ செலவு பண்ணியிருக்கு, பணமும் இல்லை, உண்மையாக எல்லாமே தீந்து போச்சு. இப்போ நான் சம்பாதிக்கிறத வச்சு தான் இந்த ஒரு வருஷமாக ஓட்டிகிட்டு இருக்கேன், அதுலேயும் இந்த வருமானம் இந்த வருஷம் யாருக்கு வந்துச்சு சொல்லுங்கள். எத்தனை படங்கள் நான் பண்ணிகிட்ருக்கேன், என்னால் முடிஞ்சது ஏதோ என்னோடய சேனல் விஜய் டிவின்ற ஒரு இது போயிட்டுருக்கு ஒர்க்கு, இந்த யூடியூப் சேனல், இந்த கான்ட்ரவர்சியெல்லாம் ஆனால் ஏதோ 10 காசு வந்துச்சு, அது இதுக்கு செலவாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். நான் ஏதோ ஓட்டிகிட்ருக்கேன். அந்த நேரத்தில் வந்து இவர் இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நான் கேட்டேன், நான் சொன்னேன் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தவறு, நீங்கள் அப்போ என்னை பற்றி கவலைப்படாமல் என்னோட நம்மளோட லைஃப்பை பற்றி கவலைப்படாமல் உங்களை நீங்களே சாகடிச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு. இல்லைம்மா இல்லைம்மா, எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கார், என்னை வளர்த்தவர் எங்கள் அப்பான்னு சொல்லி உளர்னார். அதாவது அவரை பெருசாக குடிச்சிருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா ஒரு 1/2 hour வந்து அவ்வளோ குடிக்க முடியாது, ஒரு எவ்வளோ மேக்ஸிமம் அடிச்சிருப்பா தெரியல. ஆனால் அவர் ரொம்ப வீக்காக இருக்கார், ஆல்ரெடி மெடிக்கேஷனில் இருக்கார், ஆல்ரெடி ஹார்ட் அட்டாக் ஆகிருக்கு, ரொம்ப நாளாக குடிக்கல, இதெல்லாமே ஜாஸ்தி வந்து அவருக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ பயங்கர ட்ரங்காக இருந்தார். அவரை பத்திரமாக ஏற்றி பிள்ளைங்களோட தனியாக ஒரு ஆளாக 14 hours ட்ராவல் பண்ணி நான் வந்து கோவாலேருந்து சென்னைக்கு வந்தேன். ஃபஸ்ட்டு கோவாலேருந்து ஆரம்பிக்கும் போதே இவர் ஓட்டுறேன்ட்டு உட்கார்ந்தார், அதுக்கு முடியல அவரால், தயவு செஞ்சு வேண்டாம் ப்ளீஸ் நானே ஓட்டுறேன் நீங்கள் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அவரை வலுக்கட்டாயமாக உட்கார வச்சேன். ஏன்னா அவர் கொஞ்சம் இந்த ட்ரங்கன் மோடில் இருந்தார், அந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. கூட்டிகிட்டு வந்து பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டோங்க. காலையில் 8 மணிக்கு வந்து சேர்ந்தோம், ஃபுல் நைட்டு ஓட்டியிருக்கேன் நான், ஃப்ரம் ஈவினிங் டு நைட். கார்லேருந்து வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே மனுஷனை காணும், எங்கே போனாருன்னு தெரியல, ஃபோன் பண்ணுறேன் எடுக்கலை, எனக்கு ஒன்றுமே புரியல, தூங்கி ஏஞ்சார் காரில், என்னடா இது ஒன்றுமே அப்போதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் எடுக்கிறார் திடீர்னு ஃபோன். இது ஒரு பேட்டர்னாக நடந்துச்சுங்க ஒரு ஃபியூ டேஸ். ஒரு வாரம் ஃபுல்லாக அவர் வந்து ட்ரிங்க் பண்ணிவிட்டு ஸ்மோக் பண்ணிவிட்டு, ஏன்னா வீட்டுக்கு வந்தால் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அந்த பிளட்டில் ஆல்கஹால் திரும்பி போயிடுச்சு. ஸோ அவருக்கு அந்த அடிக்ஷன் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கு அவருக்கு வந்து அந்த கண்ட்ரோலிங் பவர் இல்லை. அண்டு பண்ணிகிட்ருக்காரு, எங்கெங்கேயோ போகிறாரு, சினிமா கம்பெனிஸ் நிறைய பேர்கிட்ட வந்து பணம் கேட்டிருக்காரு ட்ரிங்க் பண்ணுறதுக்கு, யாருமே என்கரேஜ் பண்ணலை. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி மேடம் இப்போ தான் வந்துட்டு போனார், என்ன மேடம் ப்ராப்ளமாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து விடட்டுமான்னு. இதை மீறி அவரை ட்ராக் பண்ணி இந்த ஒரு வாரமாக இதுக்காகவே நான் 10 பேரை வந்து பேசிக்கிட்டு அவங்கள இங்கே போங்க அங்கே போங்க சர்வேலன்ஸ் பண்ணி இவரை பிடிச்சி 4 மணிக்கு காலையில் ஒரு இடத்துல போய் பிடிச்சேன். அங்கேருந்து கூப்பிட்டு வர்றதுக்குள்ளே அங்கேருந்து லிட்ரலி ஓடிட்டார். திரும்பியும் வந்து பார்த்தீங்கன்னா
கை தாங்கலாம் என்னோட ஓன் காஸ்டியூமர் விழுந்து அதுக்கான ரெக்கார்டிங் கூட நீங்கள் சிசிடிவி கூட எடுத்து பார்க்கலாம். அப்படி ஒரு தடுமாறி விழுந்து குடி போதையில் வந்து கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விட்டு நான் வந்து அவருக்கு வந்து குளிச்சுட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுத்து மருந்து ஒரு வாரமாக அந்த மருந்து மட்டும்தான் அவர் உயிரை காப்பாற்ற முடியும்னு டாக்டர்ஸ் கிளியர் சொல்லியிருக்காங்க. அந்த டைமிங்க்கு அவர் சாப்பிடணும், அவ்வளோ டேப்லெட்ஸ் இருக்குது எல்லாமே நான் வாங்கி கொடுத்துருக்கேன், எதுவுமே அவர் சாப்பிடல ஒரு வாரமாக, ஒன்லி ட்ரிங்கிங் நோ ஃபுட் ஆல்சோ. இப்படி இருக்கிறாரு. அண்ணா இறந்துட்டார், அவரோட அண்ணா அன்னைக்கு கடைசியாக வந்து கைத்தாங்கலாம் வந்து அவர் படுத்து தூங்குங்க ஒரு நாள் சரியாயிடும், நான் எப்படியாவது இந்த வாட்டி அவரை வந்து திரும்பி நான் ரெடி பண்ணிடுவேன்ற நம்பிக்கையில், நம்ம எப்படி டபால்னு ஒருத்தரை வந்து எப்படி நம்ம எப்படி விடுறது, பாசம் வச்சுட்டோன்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா. அதனால் நான் வந்து என்னால் முடிஞ்சது பண்ணேன். நான் அவங்க அண்ணா வந்து இறந்துட்டார், சீரியஸாக இருந்த அண்ணா இறந்துட்டார். அவங்க பிரதர் எனக்கு ஃபோன் பண்ணி பேசி அவரே என்கிட்ட சொன்னப்போ சரி நான் பேசி கொஞ்சம் தெளிஞ்ச உடனே பேசி அனுப்புகிறேன். நான் கொஞ்சம் தெளிஞ்சு அன்றைக்கி நான் மத்தியானம் இறந்தார் நைட்டு, இது வந்து மூணு நாளைக்கு முன்னாடி நைட்டு வந்து நான் சொன்னேன் அவர்கிட்ட, மெதுவாக சொன்னேன். அவர் பயங்கர திரும்பி ரொம்ப துக்கத்தில் இருந்தார். அப்போ நான் சொன்னேன் இந்த பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் பிரதர் இறக்கிறது உங்களுக்கு தாங்க முடியல, அவருக்கு ஃபேமிலி இல்லை, நல்ல வேலை குழந்தை குட்டி இல்லை, ஒய்ஃப் இல்லை, ஆனால் உங்களுக்கு ஒன்றுக்கு ரெண்டு, இந்த பக்கம் நான் இருக்கேன் குழந்தைங்க ஒரு ஃப்யூச்சரை நினச்சிட்ருக்கோம், அந்த பக்கம் நிஜமாக உங்களோட குழந்தைங்க ரெண்டு பேர் இருக்காங்க, கூட இல்லைனாலும் ஒரு அப்பனா நீங்கள் தானே நிற்கணும், நீங்கள் தானே உங்கள் ஹெல்த்தை பார்த்துக்கணும், இப்படி எல்லாரையும் இது பண்ணிட்டு பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணப்போ அவர் சரி அண்ணாவை போய் பார்க்கணும், நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அம்மாவை பார்க்கணும் சொன்னேன் போங்க, ஏன்னா ஒரு உயிர் பிரிஞ்சிருக்கு. நான் இந்த நேரத்தில் வந்து நானும் அங்கே போய் அவரை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலை அவங்க ஃபேமிலியை, ஸோ நம்பி திரும்பி கொஞ்சம் பணம் கொடுத்து அனுப்பிச்சேன் அவங்க பிரதரை பார்க்கறதுக்காக. அங்கேருந்து எனக்கு கால் வருதுங்க, அவங்க பிரதர் வந்து என்கிட்ட பேசுகிறாரு வரல வரல வரலன்னு. தேடுறேன் திரும்பி தேடுறேன் எங்க என்னங்க ஒரு பண்ண முடியும், ஆளை காணுங்க, சாவு வீட்டுக்கே போகலை. அடுத்த நாள் எடுக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து அது வரைக்கும் நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் கிடைக்கல, ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாரு, இப்போ வரைக்கும் ஃபோன் ஆஃபில் இருக்குது. போனதுக்கப்புறம் அவங்க பிரதர் எனக்கு கால் பண்ணி வந்திருக்காம்மா இப்போ தான் வந்திருக்கான், ஃபுல்லாக வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணி வந்திருக்கான், நிற்கக்கூட முடியல, வந்து உளறிட்டுருக்கான், என்னென்னமோ பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் கூப்பிடுறேன் அப்படின்னாரு. அட்லீஸ்ட் தேங்க்யூ அந்த மரியாதை எனக்கு கொடுத்து என்னோடய மனசை புரிஞ்சுக்கிட்டு உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பேசுகிறதுக்கும் பேசினதுக்கும் அவருக்கு நன்றி சொல்கிறேன். அப்போ வந்து கீழே போய் வண்டி ஏதோ நிப்பாட்டிட்டு வரேன் ஏதோ இது பண்ணுறேன்ட்டு அரை மணி நேரம் இருந்தாரான் போயிட்டுறாங்க, அந்த ஃபோன் ஆஃபில் இருக்குது. ஸோ ஒரு சில இடங்களுக்கு போகிறது வர்றது எல்லாம் இப்போ நான் கேள்விப்பட்டுருக்கேன், ஆனால் அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவங்க, அதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க. இப்போ வரைக்கும் அவர் பிரதர் கால் பண்ணி எனக்கு பேசி இன்னமும் அவரை வந்து நாங்கள் ஆனால் பத்திரமா இருக்காருன்னு ஒன்று ரெண்டு பேர் வந்து நேற்று சாயங்காலம் வரைக்கும் கூட பார்த்துருக்காங்க, ஆனால் போதையில் எங்கேயோ இங்கே ஆஃபீஸில் வந்து படுத்துக்கிட்டாரு. எனக்கு இதுக்கான நெசசிட்டி சத்தியமாக புரியல, எனக்கு நீடு புரியல. நான் அவரை எப்படி பார்த்துக்கிட்டேன்னு நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது, என் மனசாட்சிக்கு தெரியும், அவரே உங்ககிட்ட ஒரு பதிவில் சொல்லியிருக்காரு தாயை விட ஜாஸ்தி பார்த்துக்கிட்டேன்னு, அது ஆண்டவனுக்கு தெரியும். அனிவே இப்போது இவ்வளோ நடந்த எனக்காக அவர் வந்து நான் இவ்வளோ தூரம் அவருக்காக எல்லாம் பண்ணி இன்னமும் நான் இந்த மாதிரி நினச்சிட்ருக்கிற ஒரு ஒரு நான் இவ்வளோ லைஃப்பில் பார்த்து அடி வாங்கிட்டு லைஃப்பில் திரும்பவும் ஒரு ஒரு ரீபர்த் எடுத்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், என் பிள்ளைங்களுக்காக வாழ்ந்துட்டுருக்கேன், என்னை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவார் நிறைய விஷயங்களுக்கு. ஆனாலும் அவருக்கு என்னை விட என் மேலே இருக்கிற லவ்வை விட உண்மையாக அவருக்கு அந்த போதை பழக்கம்தான் ஜாஸ்தியாக தெரியுதுன்னும் போது உடஞ்சிருச்சு மனசு, சுக்குநூலாக உடஞ்சிருச்சு. இந்த ஒரு வாரம் ஒவ்வொருத்தரும் எனக்கு சொல்கிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, அதெல்லாமே நான் பதிவு பண்ணி வச்சுருக்கேன்னு வச்சுப்போமே, ஏன்னா இதெல்லாம் வந்து எனக்கு அகேன்ஸ்டாக நான் எதுவுமே நான் வந்து பண்ணலைங்க, எல்லாத்துலேயும் ஏமாந்து தான் நிற்கிறேன் நான், முட்டாளாக ஏமாந்தேன், எங்கள் சொத்து விஷயத்தில் எங்கள் ஃபேமிலி ஏமாத்திருச்சு, நடு ரோட்டில் என்னை விட்டுருச்சு, இன்றைக்கும் வாடகை வீட்டு சொந்த காலில் என் பொண்ணுங்க நான் தான் காப்பாற்றிட்டுருக்கேன், பீட்டர் பாலியும் நான் தான் அங்கே காப்பாற்றிட்டுருந்தேன், ஒரு ரூபாய் அவர்கிட்டையும் வாங்கினது கிடையாது, இல்லை நான் மட்டும்தான் அவரையும் சேர்த்து பார்த்துட்டேன். என் லைஃப்பில் என்னை யாருமே வந்து எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது, வாழணுன்ற வைராக்கியத்தோடு வாழ்ந்துட்டுருக்கேன், கோலை தோத்துட்டோன்னு தப்பான முடிவு எடுக்க மாட்டேன். இந்த பதிவும் அதை வந்து பதிவு செய்கிறதுக்காக தான், பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு அக்கறை இருக்கிறவங்க மெசேஜஸ் படித்தேன்,
நிறைய மிஸ்ட் கால்ஸ் வாட்ஸ்அப்பில் எனக்காக ப்ரேயர்ஸ் பண்ணுறாங்கன்னு. நன்றி. சொந்தக்காரங்க கூட இந்த அளவுக்கு நிற்க மாட்டாங்க. என்ன உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணாக நீங்கள் ஏற்றுக்கிட்டு திட்டுறீங்களோ பெருமையாக பேசுகிறீங்களோ, என் மேலே ஏதோ ஒரு 1% நான் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எமோஷன் இருக்கிறனால தான் ஹேட்டர்ஸும் என்னை பற்றி பேசுகிறீங்க. வாழ்க்கையில் நான் ஏமாந்தது எல்லாமே அன்புனால் மட்டும்தான், விட்டு கொடுத்ததும் அன்புனால் மட்டும்தான். நிறைய பேருக்கு தெரியாது ஏன் நான் வந்து 2 வாட்டி வாழ்க்கையில் டிவோர்ஸுன்னு வாங்கிட்டு வெளியில் வரணும். ஏமாத்திட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஏமாந்துட்டு அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, குழந்தைங்களுக்காகன்னு சொல்லி அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவங்க இருக்காங்க. ஆனால் குழந்தைங்களுக்காகத்தான் அவங்க பல விஷயங்கள் பார்க்கக்கூடாது, கோத்ரூ பண்ணக்கூடாதுன்னு நான் வாழ்க்கையில் தனியாக இருக்கணும்னு முடிவு பண்ணி நிறைய விஷயங்கள் தனியாக என் பிள்ளைங்களுக்காக நான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது வந்து எங்கேயோ தடுமாறிட்டேன்னா, ஆனால் அவரை என்னால் டைரெக்டாக இப்போ கூட ப்ளேம் பண்ண முடியல. தப்பு பண்ணுறாரு, ரொம்ப தப்பு பண்ணுறாரு. ஏன் பண்ணுறாருன்னு கூட எனக்கு தெரியல. கேட்டால் அவங்க பிரதரெல்லாம் சொல்கிறாங்க அது ஒரு பேட்டர்ன், இப்படி தான் அவர் முன்னாடியும் பண்ணியிருக்காராம், அது அந்த ட்ரிங்கிங்னு அவர் ரத்தத்தில் தேறணும்னு அவர் மாறிடுறாரு, அது எனக்கு தெரியல. எனிவே மனசு உடைஞ்சு போச்சு, பயமாக இருக்குது. அவருக்கு எதான ஆயிடுச்சுன்னா கூட என் அவங்க ஃபேமிலியில் அவங்க ஒய்ஃபே வந்து என்ன அதை யூஸ் பண்ணி, அவங்களுக்கு உண்மை எல்லாமே தெரியும், அவங்க சொன்ன பல விஷயங்கள் உண்மையாக தான் தெரியுது இப்போது அவரை பற்றி. ஆனால் வந்து அவங்கள இப்போ என்ன தான் ப்ளேம் பண்ணுறதுக்கு வருவாங்க, பரவாயில்ல. அந்த இந்த 1 வருஷம் அவர் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் அவர் இருந்ததும் நான் அவரை சந்தித்ததும் எல்லாமே ஒரு காரணத்துக்காக தான். அப்படி தான் நான் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிருக்கேன். மேபி அவர் உயிரை காப்பாற்றுறதுக்கு நான் வந்திருக்கலாம், நான் இல்லைன்னா அவரை யார் அந்த நிமிஷம் ஹாஸ்பிட்டலில் பார்த்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற நினச்சி கூட பார்க்க முடியாது. தனியாக இருந்திருப்பார் முதலாச்சு, அவர் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறதுக்கு கூட ஆள் இருந்திருக்காது, நெஞ்சு வழியில் அங்கேயே கூட போயிடுவார். இப்போ அந்த நிலமையில் இருக்கார், எங்கே இருக்காருன்னு எனக்கு தெரியல. யார் அவருக்கு சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து உடந்தையாக சில ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, ஆண்களுக்கு குடும்ப தோட கொண்டு போய் சேர்த்து விடுறதை விட்டுட்டு அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு ட்ரிங்க் பழக்கத்துக்காக அவங்க பணம் செலவு பண்ணுறாங்கன்றதுக்காக பண்ணுறவங்க எல்லாருக்குமே என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. பட் எனிவே அவருக்கு புத்தி இல்லாதது, நான் மற்றவங்கள வந்து திட்டி பிரயோஜனம் இல்லை. நான் லவ் பண்ணது உண்மை, என் காதல் உண்மை, ஆனால் ஏமாந்துட்டேன், தோத்துட்டேன். திரும்பவும் காதலுங்கிற ஒரு விஷயத்து மேலே எனக்கு நம்பிக்கை என்றைக்குமே இருந்துச்சு. நான் என்றைக்குமே சொல்லியிருக்கேன், ஐ பிலீவ் இன் மேரேஜ், ஐ பிலீவ் இன் லவ். எனக்கு அமையல, ஜஸ்ட் நாட் லக்கி இன் இட். பட் வாயால் ஒரு ஏன் இந்த, நான் திரும்பியும் சொல்கிறேன், என் நிலைமை புதுசு கிடையாது பெண்களுக்கு. எவ்வளோ பெண்கள் நான் கோத்ரூ பண்ணதையும் பண்ணிகிட்ருக்கிறதையும் தினம் தினம் பல வருடங்களாக நீங்கள் கோத்ரூ பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் இப்பவும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப். நம்ம மேலே எந்த தப்பும் இல்லைன்னா நம்ம தைரியத்தை விட்டுறக்கூடாது, நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. இன்றைக்கும் ஐ எம் இன் எ சிச்சுவேஷன் வேர் கிராஸ் ரோட்ஸில் இருக்கேன். இவ்வளோ சீக்கிரம் இந்த கிராஸ் ரோடு வரும்னு எனக்கு தெரியல. பட் மை லைஃப் வில் கண்டினியூ, ஐ ஹாவ் டு கண்டினியூ மை ஒர்க். குழந்தைங்க அவங்கள வளர்க்கணும். ஐ ஜஸ்ட் ஃபீல் சோ பேட், ஐ ஃபீல் சோ பேட். வி வர் சோ ஹாப்பி, ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். Anyway, all I can say is thank you emela akkara vechadukku. It is going to take some time for me to come back to normal emotionally. Em work illa na drogam panna mata, nethikku na poi vela pannittu dhaan vandhen pannuven. But as a woman I am hurt, unarvugal illa
செத்துருச்சு. பட் ஐ வில் கீப் கோயிங், ஐ பி ஸ்ட்ராங் ஃபார் மை டாட்டர்ஸ். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். கீப் சப்போர்ட்டிங் மீ ஆஸ் யூஷுவல். ஐ கம் பேக். கொஞ்ச நாளைக்கு சோஷியல் மீடியா போன்ற விஷயங்களில் வந்து நான் வந்து ஆக்டிவாக கண்டிப்பாக இருக்க முடியாது, ஃபேக்காக இருக்க தெரியாது. பட் ஐ கெட் ஸ்ட்ராங்க ஹோப்ஃபுல்லி. ஐ ஜஸ்ட் ஹோப் அவர் எங்கே இருந்தாலும், இன்ஃபேக்ட் நிறைய பேர் வந்து ரொம்ப நல்லவங்கெல்லாம் வந்து இல்லாத ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எலிசபெத்துக்கும் சொல்லிக்க விரும்புகிறேன், நீங்கள் என்ன கோத்ரூ பண்ணீங்கன்ற பெயின் எனக்கு சத்தியமாக எனக்கு தெரியாது, நான் பார்க்கலைங்க, நீங்கள் பேசலை. ஆனால் ஒரு 10% என்னவா இருக்கோன்றத புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா இவர் விஷயத்தில் நானும் வாழ்க்கையில் எல்லாம் பார்த்துருக்கேன், இவர் விஷயத்தில் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு தெரியுது. நீங்கள் என்ன நீங்கள் ஒரு வில்லன் ஆக்கினது மட்டும்தான் எனக்கு கோபமே தவிர, ஏன்னா நான் நிஜமாக உங்கள் வாழ்க்கையில் வந்து உள்ளே வரலை, குறுக்க வரலை, உங்கள் புருஷன் உங்ககிட்ட இருந்து பிடுங்கிட்டு வரலை. அது உங்கள் மனசாட்சிக்கு நல்லாவே தெரியும். அவரை நான் வந்து ஸ்டாப் பண்ணி ஹோல்டு பண்ணிலாம் வைக்கவே இல்லை. நீங்கள் இன்ஃபேக்ட் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ முக்கியமான விஷயம், எத்தனை ஃபோன்ஸ் நான் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு பேசுகிறதுக்கு, உங்கள் சன்னுக்கு மெசேஜ் பண்ணேன், அவருக்கு வந்து வந்து குழந்தைங்க அட்லீஸ்ட் அப்பாவை பார்க்கட்டோன்னு, ஏன்னா வெரி வெரி சீரியஸ் கண்டிஷன். ஆனால் நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணலை. நீங்கள் வந்து மீடியாவில் பேட்டி கொடுக்கறதோட நீங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து என்ன அட்டாக் பண்ணுறீங்க. தயவு செஞ்சு எனக்கும் உங்களுக்கும் எந்த ஒரு இனிமிட்டியும் கிடையாது. நான் வந்து உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு கோபமும் கிடையாது. உங்களை நான் ஏதாவது விதத்தில் ஹர்ட் பண்ணியிருந்தேன்னா அதுக்கு ஐ எம் சாரி, பட் இட்ஸ் நாட் மை மிஸ்டேக்குங்க. ஏன்னா உங்கள் கிட்டேருந்து நான் எதையுமே திருடலை. ரெண்டாவது முக்கியமாக, உங்களுக்கே அவர் வேணும்னு நினச்சிருந்தா நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கலாம் இந்த 6 மாதங்கள்லேயும். சரி, என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம், என்கிட்ட பேசியிருக்கலாம், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம். லீகலி எனக்கு கையெழுத்து போட முடியாதுன்னு சொல்லி நான் இன்ஃபேக்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இன்ஸ்பெக்டர்ஸ்கிட்ட வடபழனி நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு லீகலாக நான் ஒய்ஃபாக கையெழுத்து போட முடியாது, நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ப்ராப்ளம் வந்துடும்ன்ட்டு ஹாஸ்பிட்டல் பயப்படுறாங்க, அவங்கக்கிட்டேருந்து ஒரு நோ அப்ஜெக்ஷன் மட்டும் வாங்கிக்கோங்க அப்படின்னு. பட் பணம் உங்களை யாரும் கட்ட சொல்ல, ஒரு லெட்டர் உங்கள் கணவரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக ஒரு 3rd person என்னை எடுத்துக்கோங்க, என்னவா வேணால் எடுத்துக்கோங்க. ஆனால் நான் நின்ன அளவுக்கு கூட நிஜமாக நீங்கள் நிற்கலை. உங்களுக்கு 1000 கோவம் அவர் மேலே இருக்கலாம், ஆனால் அதுதான் பேசிக்காக நீங்கள் பண்ணியிருக்கணும். வாட் எவர் மேபி உங்கள் ஹஸ்பண்டுன்னு நீங்கள் சொன்னீங்க, பிள்ளைங்களோட அப்பா, நீங்கள் செய்யலைங்க. ஸோ தயவு செஞ்சு போய் திரும்பியும் மீடியாவில் போய் நீங்கள் வந்து நான் அப்போவே சொன்னேன்லாம் சொன்னீங்கன்னா, ஒய்ஃப்னா ஒய்ஃபாக நிற்கணும் முதல்ல. விட்டுட்டு ஓடினா விட்டுட்டு ஓடிடுங்க, டைவர்ஸ் பண்ணிக்கோங்க, என்னமோ பண்ணிக்கோங்க. ஆனால் அதுக்காக அவரையும் வந்து வாழ விடாமல் என்னையும் இந்த 6 மாதங்க இவ்வளோ மீடியா ரிலேட்டட் டென்ஷன் இல்லைன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கவும் வந்திருக்காது, இவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் நடந்திருக்காது. உங்கள் வயிற்றுச்சலை நான் சத்தியமாக கொட்டிக்கலைங்க, ஏன்னா உங்களுக்கு வந்து அங்கே இப்போ ஒன்றுமே இல்லை உங்களுக்கு வாழ்க்கை. நீங்கள் ஜாலியாக வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அவர் தனியாக சுற்றிட்டு இருந்தார். ஸோ இதை நான் பதிவு பண்ணிக்கிறதுக்கு காரணம், ஐ எம் வெரி ஹர்ட் வித் யூ ஆல்சோ. பட் எனிவே, உங்களுக்கு நிஜமாக உங்கள் புருஷன் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போங்க, முடிஞ்சால் அவர் கூட வாழுங்க. உங்களை எந்த விதத்துலையும் நான் ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா நான் நடுவில் வந்தேன், ஒரு காரணத்துக்காக வந்திருக்கேன்னு தோணுது, அது என்னன்னு எனக்கு தெரியல. நல்லதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி ஐ கேம் ஆஸ் அ பிளெஸ்ஸிங் டு சேவ் ஹிம். உங்களால் முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணியிருக்கேன், நடுவுலையே விலகி போயிடுறேங்க. ஐ நோ டு, எவ்வளோ பார்த்துட்டேன், எவ்வளோ பார்த்துட்டேன், மீண்டு வந்துட்டேன். ஐ எம் ஷுர் ஐ வில் கம் அவுட் ஆஃப் திஸ் ஸ்ட்ராங் இனஃப் ஃபார் மை சில்ட்ரன்ஸ் சேக். தேங்க்யூ.